ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் கேர். இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் கிரேவி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பேர் மசால் கறின்னு சொல்லுவாங்க. ஆப்பம், இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ரொம்பவே குறைவான பொருள் வச்சு ஆனால் சூப்பரான ஒரு மசால் கறி ஃப்ரெண்ட்ஸ் இது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது ஒரு அரை முடியிலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8-10 வரைக்கும் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். ரொம்ப காரமாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், மைல்டாக தான் இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வேணும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சு நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காவை இதில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இந்த தேங்காவை கொஞ்சம் ட்ரையாக வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் இது அந்த ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறமா இது கூட நம்ம இந்த சோம்பையும் போட்டுடலாம். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஓரளவுக்கு சட்டியில் ஒட்டாமல் வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 1 ஸ்பூன் சோம்பையும் போட்டுடலாம். இதுவும் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படி விட்டுட்டோன்னா அடியில் பிடிச்சிரும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருப்போம். கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே இதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி சட்டியில் ஒட்டாத ஸ்டேஜில் வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்ட உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உடனே கரிஞ்சிரும், அதோட வாசனை மாறிடும். அதனால் இந்த சூடுலே அதோட பச்சை வாசனை போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் இதில் வதக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தட்டி நல்லா ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே அதே சட்டியில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஏலக்காய் இதில் தாளிக்க போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 ஏலக்காய் போட்டு தாளித்ததுக்கப்புறமா நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை முதல்ல போட்டுடலாம். இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். இதை ரெண்டையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணியை சூடு பண்ணி இதில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம தண்ணியை சூடு பண்ணி அதை ஊற்றிடலாம். முந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றி வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம தேங்காவை நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கும் சின்ன வெங்காயமும் நல்ல சாஃப்டாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கப்புறமா நம்ம நல்ல ஸ்மூத்தாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது கிரேவி ஆகிற வரைக்கும் இதெல்லாம் நல்லா கழுவி அந்த தண்ணியை ஊற்றி, இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம, ஏன்னா இன்னும் கொதிச்சு வரும்போது கொஞ்சம் திக்காகும், அதனால் இவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றி நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 1 ஸ்பூன் வரைக்கும் இப்போ உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசால் கறி ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும்
இந்த மசால் கறியோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசால் கறி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே வேண்டாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்.